மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் விங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் நீள நினைந்து வாழ்த்தி இன்று சிவபெருமானுக்குரிய விழாக்களிலே ஒன்றாக போற்றப்படுவது மகாசிவன் இரவு என்று சொல்கின்ற சிவராத்திரி பெருவிழா. உலகம் முழுவதும் இருக்கின்ற சிவனடியார்கள் இறைவனை நினைந்து நான்கு காலங்கள் இறைவனுக்கு திருமஞ்சனங்கள் செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு வழிபாடாக இது போற்றப்படுகின்றது. இறைவன் உலகத்தை படைத்து காத்து அருளுகின்ற பெருமானாக இருந்து உலக உயிர்களையெல்லாம் துன்பங்களை நீக்கி அருளுகின்ற பெருமானாக இருக்கின்றார். மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்வது போல, இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் மூல முதல் காரணமாக இருந்து நம்மையெல்லாம் காப்பாற்றுகின்ற தெய்வமாக போற்றப்படுகின்றவர் இறைவனாக இருக்கின்றார். நான்கு காலங்கள் இறைவனுக்கு திருமஞ்சனங்கள் செய்து வழிபாடு செய்வது ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் வீட்டிலேயும் இறைவனுடைய நாமத்தை எல்லாம் ஐந்தெழுத்து மந்திரமாக இருக்கின்றோம் நமசிவாயே என்று சொல்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்வது இந்த பிறவி எடுத்ததனுடைய பயனை நாம் அடைய முடியும். நம்முடைய அருளாளர்கள் நமக்கு திருமுறைகளை எல்லாம் அருளியதாக இருக்கின்றது. இந்த நேரங்களிலே நாம் திருமுறைகளை எல்லாம் ஓதுவது இந்த பிறவி எடுத்ததனுடைய பயனை நாம் அடைய முடியும். ஆகவே இந்த பிறவியாகிய கடலை கடப்பதற்கு நமக்கு தெப்பமாக இருப்பது இறைவனுடைய திருவடி. அதை காட்டிலும் சிறப்பு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசக பெருமான் அருளிய திருமுறைகளை ஓதுவது அதை காட்டிலும் உயர்ந்ததாக போற்றப்படுகின்றது. அதனுடைய சிறப்பை நம்முடைய தேவாரத்திலே சொல்கின்ற பொழுதும், இறைவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே என்று சொல்வது போல இறைவனை நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் போற்றி பரவி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரமாக இருக்கின்ற திருமுறைகளை பாராயணம் செய்வது ஒரு சிறப்பு இந்த பிறவி எடுத்தனுடைய சிறப்பாக அமைகின்றது. நம்முடைய நாட்டிலே 12 ஜோதிலிங்கங்களிலே 11 ஜோதிலிங்கங்களிலே அவரவர்களே சென்று நீராட்டுகின்ற ஒரு மரபு நமக்கெல்லாம் அமைந்திருக்கின்றது. தேவாரத்திலே சொல்லுகின்ற பொழுது, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்வது போல வரிசையாக இருந்து திருக்கோயிலிலே சென்றும் ஆண்களும் பெண்களும் நீராட்டுகின்ற ஒரு மரபு நம்முடைய சைவ மரபிலே நம்முடைய வழிபாட்டு நெறிமுறைகளிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய கௌமார மடாலயத்திலே மிக பழமையான சிவாலயம் இருக்கின்றது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பது ஈரோட்டிலே இருந்ததும் அதன் பின்பு கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருக்கோயிலானது திருமடத்திலே நிறுவப்பட்டதும் கருணாம்பிகை அம்மன் உறனுரை அவிநாசிலிங்கேஸ்வர பெருமானாக வீற்றிருக்கின்ற அந்த பெருமானுக்கு ஒரு சிறப்பு. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அவரவர்களே தாங்கள் கொண்டு வருகின்ற திருமஞ்சனங்களை அபிஷேகப் பொருளை எல்லாம் எடுத்து சென்று இறைவனுக்கு நீராட்டுகின்ற ஒரு வழிபாட்டு முறை நம்முடைய திருக்கோயிலிலே இருந்து கொண்டிருக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு இறைவனுக்கு நீராட்டி எம்பெருமானுடைய திருவருளை பெறுமாறு இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். நம்முடைய அருளாளர்கள் சொல்லுவது போல இந்த வாழ்க்கை இறைவனுடைய அருளாலே கிடைத்திருக்கின்றது. இறைவனுடைய நாமத்தை நாம் போற்றுவது வணங்குவது நம் இந்த பிறவியினுடைய பயனாக இருக்கின்றது. வாழ்த்த வாயும் நினைக்க வடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை என்று நம்முடைய அருளாளர் சொல்லுவார்கள். அப்படி மனம் மெய் மொழிகளால் இறைவனை போற்றி வணங்கி பிறவியிடத்தினுடைய பயனை நாம் அடைய எல்லாமல்ல இறைவனை இந்த நேரத்தில் சிந்தித்து வாழ்த்துகின்றோம்.